இப்போ இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? ஜிடிபிஐ கணக்கிடும் முறைகள் யாவை, அவைகளை விவரி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறைகள். முதல் இது செலவின முறை. இந்த முறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகையே ஆகும். அதாவது Y is equal to C plus I plus G plus bracket ல X minus M. இது உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறைகளில் ஒரு வழி. இரண்டாவது வருமான முறை. பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் வருமானத்தை கணக்கிட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த முறை கூறுகிறது. வருமான முறையில் ஜிடிபியை கணக்கிடும்போது வருமானம் இஸ் ஈக்குவல் டு கூலி ப்ளஸ் வாரம் ப்ளஸ் வட்டி ப்ளஸ் லாபம். மூன்றாவது மதிப்பு கூட்டுமுறை. மதிப்பு கூட்டுமுறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டினால் இறுதி பண்டத்தின் மதிப்பை அளவிடலாம். உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு கிடைக்கிறது. எடுத்துக்காட்டு என்ன? இறுதி பண்டம் என்பது ஹோட்டலில் ஒரு கோப்பை தேநீர் உங்களுக்கு வழங்கப்படுவதாகும். அதை தயாரிக்க பயன்படுத்தப்படும் டீ தூள், பால் மற்றும் சர்க்கரை இடைநிலை பண்டங்கள் ஆகும். ஒவ்வொரு இடைநிலை பண்டமான டீ தூள், பால் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றின் இறுதி வெளியீடு தேநீர் கோப்பையின் மதிப்பை சேர்க்கின்றது. அதாவது டீ தூள் ப்ளஸ் பால் ப்ளஸ் சர்க்கரை இஸ் ஈக்குவல் டு தேநீர். இடைநிலை பண்டங்கள் இஸ் ஈக்குவல் டு இறுதி பண்டம்.